வணக்கம் நேயர்களே, நம்மளோட காவேரி நியூஸ் யூடியூப் சேனலில் யாருக்காவது ஆடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 9940291652 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், ஃபன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்த நட்சத்திரம் வெடித்து செதறத இது வரைக்கும் யாரா பார்த்துருப்போமா? படத்துலேயே ரொம்ப ரேராக தாங்க பார்த்துருப்போம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அதிசய இயற்கை காட்சியை நாசா இப்போது கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கற்பனையாக கிராஃபிக் பண்ணி கொண்டு வந்தது கிடையாது, ரியலாக விண்வெளியில் நடந்த ஒரு விஷயம். இந்த அரிய காட்சியை பற்றியும் இந்த அரிய காட்சிக்கு பின்புறத்தை பற்றியும் தான் முழுக்க முழுக்க இன்றைக்கான ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நாசா கிட்ட ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப் ஒன்று இருக்குங்க, அதுவும் அதிநவீன நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு டெலஸ்கோப்பாக ஒரு டெலஸ்கோப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் தான் ஹபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹபிள் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி மூன்று முக்கியமான ஆய்வுகளை நாசா இப்போ வரைக்கும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் மொதல் ஆய்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புது புது கேலக்சியை தேடி போகிறதுங்க மொதல் ஆய்வு. ரெண்டாவது ஆய்வு, புதிய புதிய விண்மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா, நட்சத்திர கூட்டங்கள், இதை தேடி போகிறது. மூணாவது, மனுஷ உயிர்களையும் கடந்து வேறு ஏதாவது உயிர்கள் இந்த அண்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, இதை பற்றின ஆய்வுங்க. இந்த மூன்று ஆய்வுகளுக்கும் அடிப்படையாக அமைஞ்சிருக்க டெலஸ்கோப்பு தான் இந்த ஹபிள் டெலஸ்கோப். இந்த ஹபிள் டெலஸ்கோப்பை வச்சு ஒரு கேலக்சி மேலே அதிகப்படியான ஆய்வை நாசா மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அந்த கேலக்சிக்கு பேர் தான் NGC 2525ங்க. இந்த கேலக்சி நம்மளோட பூமியிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 மில்லியன் ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கிறது. லைட் இயர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை மட்டுமே 70 மில்லியன். இங்கேருந்து 2018 வருஷத்துலேருந்து 2019 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கள் இந்த ஒரு கேலக்சியை சுற்றியே ஆய்வுகள் போய்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு அரிய காட்சியை இவங்க புகைப்படங்களை எடுத்து பதிய ஆரம்பிக்கிறாங்க. அது வேற எதுவும் இல்லை, சூப்பர்னோவா கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாங்க, ஒரு நட்சத்திரத்தோட ஆயுள் முடிகிறப்போ அது வெடிச்சு சதுரம் பாருங்க, இந்த ஒரு காட்சியை தான் இவங்க பதிவு பண்ணாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த சூப்பர்னோவா ஏற்படுவதற்கான ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது பதியப்படலை, சரியான காட்சி பதிவுகள் இல்லை. இது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இப்போ ஒரு டைம் லேப்ஸ் வீடியோவாக நாசா வெளியிட்டிருக்காங்க. இந்த எல்லா ஆதி முதல் அந்தம் காட்சிகளையும் இந்த குறிப்பிட்ட டைம்லாப்ஸ் வீடியோவில் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த வீடியோவை முதல்ல பார்த்துருங்க, இதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசலாம். கிறிஸ்டோஃபர் நோலன் படம் ஒன்று பார்த்த எஃபெக்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவ்வளோ துல்லியமாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை பற்றி நாசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி நட்சத்திர வெடிப்புகள்லேயே இது தான் மிகப்பெரியதுன்னு சொல்கிறாங்க. மெகா அப்படின்ற வார்த்தையை அவங்க பிரயோகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வெடிப்பு ஏற்படுத்திய வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளோட சூரியன் இருக்கு. இது மாதிரி 5 பில்லியன் சூரியன்கள் ஒரே இடத்துல இருந்து வெளிச்சமாக இருந்தால் எப்படி இருக்கும், யோசித்து பார்க்க முடியுதா? அந்தளவு வெளிச்சத்தை தான் அந்த ஒரு சூப்பர்னோவா நிகழ்வு கொடுத்துருக்கான். ஏன்னா பூமியில் இருந்து 70 மில்லியன் ஒளி ஆண்டுகள் தூரம் இருக்கிற ஒரு கேலக்சி, அங்கே ஏற்படுற ஒரு சூப்பர்னோவா நிகழ்வு இங்கே அவ்வளோ தெளிவாக தெரியுது, பிரம்மாண்டமாக தெரியுது. அதோட வெளிச்ச கட்டங்கள் ஒவ்வொன்றும் அந்தளவு பீச்சுக்கிட்டு போகுது, ஒவ்வொரு பரப்பாக சுற்றி இவ்வளோ தூரம் அந்தளவு கிளாரிட்டியாக தெரியுது அப்படின்னா, அப்போ கிட்ட இருந்து பார்த்தா யோசிச்சு பார்க்க முடியுதா உங்களால்? இதை தான் நாசா சொல்லுது, 5 பில்லியன் சூரியன்கள் சேர்ந்தால் எந்த வெளிச்சம் வருமோ அந்த வெளிச்சம் வருதாங்க. அந்தளவு அந்த ஒரு நிகழ்வு மட்டுமே நடந்திருக்கு. இதை இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோவை ஷோ பண்ணுறேன், அதை பாருங்கள். இந்த வெளிச்சம் ஏற்பட்ட பிறகு எப்படி அது குறையுது, வெளிச்சம் ஏற்பட்ட ஆரம்ப புள்ளி எப்படி இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும்.
மக்களை இந்த ரெண்டு ஃபுட்டேஜும் பார்த்துருப்பீங்க. நமக்கெல்லாம் எப்பயாச்சும் ஒரு வாய்டு தான் நம்மளோட வாழ்நாளில் இது போல் அரிய நிகழ்வுகளை பார்க்க முடியும். அந்த ஒரு அறிவியல் சார்ந்த வாய்ப்பு நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஓகே, இந்த சூப்பர் நோவா அப்படின்ற கான்செப்ட் இருக்குல்ல, இதோட பேஸ் என்னன்றதை பார்த்துடலாங்க. அப்போ தான் இன்னும் புரிதல் உங்களுக்கு ரொம்ப எதுவாக கிடைக்கும். சூப்பர் நோவா அப்படின்னா வேறு எதுவுமே இல்லைங்க, ஒரு நட்சத்திரம் அதோட மாஸ் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போ அதோடய ஆயுட்காலத்தை தாண்டி குறிப்பிட்ட அளவு நிறைய அடைஞ்சதுக்கு அப்புறமா, நிறையனா நம்ம சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்னு படிச்சிருப்பீங்க, அதுதாங்க. குறிப்பிட்ட அளவு நிறைய ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வெடிக்கிறது வழக்கமான ஒன்று தான். இந்த லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு நட்சத்திரம் வெடிக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நாம் சூப்பர் நோவா நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பூமி இருக்கு, இது உருவானது கூட அந்த நிகழ்வாக இருக்குன்னு பல பேரால் இப்போ இருக்க நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஏற்பட்டுக்கல இந்த பெருவெடிப்பு நட்சத்திரம் சார்ந்து, இதோட வகை பார்த்தீங்கன்னா டைப் எல்ஏன்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் நோவாக்குள்ளே நிறைய வகைகள் இருக்குங்க, அதில் இப்போதைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த டைப் எல்ஏக்குள்ளே வருது. இந்த அரிய வானவியல் நிகழ்வுக்கு இவங்க வச்சிருக்க பேர் நாசா தரப்புல என்னென்னு பார்த்தீங்கன்னா SN 2018 GV. ஏன்னா 2018 தான் அதோடய ஆய்வு பிப்ரவரி மாதம் கிட்டே ஆரம்பிச்சுது. ஸோ அதனால தான் அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணி இந்த நிகழ்வுக்கு அவங்க பெயரிட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர் நோவா பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போதையும் நடந்த சமீபத்திய அப்டேட் என்ன அதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன, முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி பார்க்கலாம். இதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் நோவாவாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது வானவியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதை பற்றின அறிவை வளர்த்துக்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம இதை பற்றி பெருசாக பேசாமல் இருக்கோம், உண்மை அதுதான், நிதர்சனம் அதுதான். ஆனால் இனி வரும் தலைமுறைகளும் இந்த விஷயங்களை பற்றி அதிகமாக பேசாமல் அறிவை வளர்த்துக்காமல் இருந்துட்டாங்கன்னா அவங்க டம்ப் ஆன மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரே டாப்பிக்கை பற்றி பேசி பேசி ஒரே இடத்துல இருந்த மாதிரி தான் இருக்கும். இது போல் விசாலமான சில விஷயங்களை எடுத்து பேசி அறிவை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் அவங்க அடுத்துக்கிட்டதுக்கு போக முடியும். ரெண்டாவது யோசிக்கொண்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமீப காலமாக அறிவியல் முன்னேற்றங்கள் நிறைய ஏற்படுது பார்த்தீங்களா. இதில் குறிப்பிட்டு சொன்னால் இந்த மாதிரி சூப்பர் நோவா விஷயமாக இருக்கட்டும், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிளாக் ஹோல் கண்டுபிடிப்பு அந்த நிகழ்வாக இருக்கட்டும், இப்படி சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்புகள் முன்னேற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே பள்ளி பாடத்திட்டத்தில் அவசியமாக சேர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை பிஞ்சிலேயே அந்த படிக்கிற குழந்தை மனசில் விதைச்சிட்டா இதை விட அட்வான்ஸாக அந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிக்கும். யாருக்கு தெரியும் எத்தனை ஸ்கூல்களை எத்தனை அப்துல் கலாம் இப்போ இருக்கானோ என்னவோ. ஸோ இதுக்கான ஒரு அடித்தளம் இடணும்னா இந்த அறிவு, சமீபத்திய அறிவியல் அறிவை இந்த பள்ளி மாணாக்கர் மனசில் நிலைநிறுத்தியே ஆகணுங்க. மூணாவது முக்கியமான யோசிக்கணும் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நாசா இன்னொரு பக்கம் இஸ்ரோ, இந்த ரெண்டு அமைப்புகள் மேற்கொள்கிற ஆய்வுகள் இருக்குல்ல, இதை பற்றின விழிப்புணர்வு அவசியம். நாம் எப்போ இந்த இஸ்ரோ பற்றி அதிகமாக பேசுகிற யோசிச்சு பாருங்கள், எப்பயாச்சும் சந்திராயன் மேலே போதா அப்போ அதிகமாக பேசுகிற அவ்வளோதான், மற்றபடி பெருசாக பேசுறது கிடையாது. இதுதான் ஃபேக்ட். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த ரெண்டு அமைப்புகளை என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் முன்னெடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க, இவங்களோட கடந்த கால ப்ராஜெக்ட் என்ன, ஃபெயிலியர் என்ன, இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அறிவியல் வளர்ச்சி இல்லாமல் மனுஷனோட வாழ்வியல் வளர்ச்சி இருக்கவே இருக்காது, இதை திடமாக நம்பலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது, இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சதாக கமெண்ட் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சூப்பர் நோவா மீதான உங்களோட பார்வை என்ன, இப்போ நடந்த நிகழ்வாக இருக்கட்டும் இதுக்கு முந்தைய சூப்பர் நோவா நிகழ்வுகளாக இருக்கட்டும். ரெண்டாவது கேள்வி, மனுஷங்களை கடந்து வேறு சில கிரகவாசிகள் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா, அப்படி ஆமாம் நம்புறேன்னா எதோட அடிப்படையில் நம்புறீங்க. மூணாவது கேள்வி, அண்டத்தை ஆய்வு செய்கிறது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன்னா நம்ம தலைமுறை இந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சால் மட்டும்தான் வர்ற தலைமுறைக்கு ரூட் போட்டு கொடுத்த மாதிரி இருக்குங்க. அதனால் தான் இந்த கேள்வியை முன் வச்சுருக்கேன். இந்த மூன்று கேள்விகளுக்குமான உங்களோட பதில் என்னென்ன எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.